ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து சீட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஸோ கோபால் வந்து அவங்க ஆண்ட்டோட ஃபேமிலி வந்து அவங்க விசிட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து யோசிச்சு பார்க்குறான் நிறையா நல்ல கசின்ஸ் எல்லாம் வருவாங்க நிறையா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம் நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான் ஓகே அப்போ தான் அவங்க அம்மா வந்து அவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க கோபால் நீ தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்னா வந்து ரெண்டு கிண்ணத்தில் கட்டோரினா கிண்ணம் ரெண்டு ஸ்மால் கிண்ணத்தில் ஊற வச்சுட்டு படு அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டு படு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து அவங்களோட கோபாலோட ஆண்ட்க்கு வீட்டுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் புவாஸ் ஹவுஸ் ஓகே அண்ட் உட் ரிட்டர்ன் ஒன்லி இன் த மார்னிங் அதனால அவங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்டாங்க கோபால் கிட்ட நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கிண்ணத்தில் சென்னா மட்டும் ஊற வச்சிரு ட்ரை சென்னா ஓகே அப்போ ஊற வைக்க போகும்போது கோபால் வந்து பார்த்தா கிண்ணம் ரொம்ப சின்னதாக இருக்குது இது எப்படி எட்டு பேருக்கு பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டபுளாக ஊற வச்சிட்டான் கோபால் ரெண்டு கிண்ணத்தில் ஊற வைக்க சொன்னதுக்கு நாலு கிண்ணத்தில் அனதர் டூ பவுல்ஸ் ஆஃப் சென்னா அவ்வளோ அள்ளி அதில் போட்ட ஒன்று அது ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படியே வெளியிலே வந்துட்டு இருந்துச்சான் அப்போ கேட்டாங்களா அவங்க அம்மா இது மாதிரி ஹவு மச் டி சோக் அப்படின்னாங்களா எவ்வளோ ஊற வச்ச நான் உன ரெண்டு கிண்ணம் தானே ஊற வைக்க சொன்னேன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து அப்போ தான் தெரியுது நீ நிறைய ஊற வச்சிட்டேன் யூ சோக் டூ மச் எனிவே இட் இஸ் குட் அப்படின்றாங்க அவங்க அம்மா எதுவும் திட்டலை ஸோ ஹாஃபை வந்து நான் குக் பண்ண வச்சுக்கிறேன் அண்ட் அதர் ஆஃப் வந்து ஸ்ப்ரவுட் பண்ண வச்சுக்கலாம் ஸோ ஸ்ப்ரவுட் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னா அதிலிருந்து சின்னதாக செடி வளரும் ஆக்சுவலாக அந்த விதையிலருந்து அதுக்காக தான் இந்த லெசனில் இதை பற்றி சொல்கிறாங்க ஓகே முளக்கட்டின பயருன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம தமிழில் அந்த மாதிரி அதான் ஸ்ப்ரவுட் ஸோ ஐ கேன் சென்ட் தீஸ் டு யுவர் ஆண்ட் த டாக்டர் ஹேஸ் டோல்டர் டு ஈட் ஸ்ப்ரவுட்ஸ் ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் செஞ்சு அவங்க வந்து அவங்க ஆண்ட்டுக்கு கொடுக்கலாம் அவங்க டாக்டர் இருந்து ஏன் சொல்லியிருப்பாங்க மேபி ரொம்ப அவங்க ஆண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருந்திருக்கலாம் ஓகே ஸோ நல்ல ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும் இந்த சென்னாவில் எஸ்பெஷலி ஸ்ப்ரவுட்டட் சென்னாவில் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கும் அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம் ஓகே ஸோ மதர் என்ன செஞ்சாங்க ஷீ டைட் ஹாஃப் ஆஃப் த சோக்டு சென்னா என்ன வெட் கிளாத் ஸோ வெட் கிளாத்தில் ஏன் பண்ணுறாங்க அண்ட் ஹங் தம் அப் டு ஸ்ப்ரவுட் ஸோ ஹாஃப் ஆஃப் த சென்னாவை அந்த சோக்டு சென்னாவை எடுத்து வெட் கிளாத்தில் வச்சு கட்டிடுறாங்க ஓகே அப்படி பண்ணால் தான் வந்து அந்த பயிர் வந்து முளைக்கட்டும் அதுலேருந்து செடி வளரும் ஸோ டிஸ்கஸ் வாட் திங்ஸ் ஆர் சோக்ட் பிஃபோர் குக்கிங் இன் யுவர் ஹவுஸ் ஒய் ஸோ இந்த மூணு கொஸ்டினுக்கும் நம்ம ப்ராபபிள் ஆன்சர்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன வாட் திங்ஸ் ஆர் சோப்டு பிஃபோர் குக்கிங் இன் யுவர் ஹவுஸ் ஒய் ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ரைஸ் வந்து இல்லையா ரைஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு குக் பண்ணுவாங்க வேற என்ன பல்சஸ் நம்ம அந்த பருப்பு கூட அது மாதிரி தான் ஊற வைப்போம் ராஜ்மா சென்னா இதெல்லாம் வந்து சோக் பண்ணிட்டு பண்ணால் அது வந்து ஆயிடும் குக் பண்ணுறதுக்கு ஆர் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக அப்படி பண்ணுவாங்க அடுத்த கொஸ்டின் என்ன வாட் திங்ஸ் டூ யூ ஈட் ஆஃப்டர் ஸ்ப்ரவுட்டிங் ஹவு ஆர் தே ஸ்ப்ரவுட் ஹவு மச் டைம் டஸ் இட் டேக் ஸோ ஆஃப்டர் ஸ்ப்ரவுட்டிங் வந்து நம்ம என்ன செய்வோம் சென்னா சாப்பிட்லாம் ஏன்னா ஒரு நைட் ஒரு நைட் ஊற வச்சோம்னா அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கும் அது சாப்பிட்லாம் அப்புறம் வீ கேன் ஸ்ப்ரவுட் தெம் பை சோக்கிங் இட் இன் வாட்டர் அதுக்கப்புறம் நம்ம வெட் கிளாத்தில் ரேப் பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு டூ த்ரீ டேஸில் அதுலேருந்து ஸ்ப்ரவுட் ஃபார்ம் ஆகும் முளை கட்டின பயிராகும் அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்லாம் அப்புறம் ஹேஸ் த டாக்டர் ஆர் சம் ஒன் யூ நோ எவர் டோல்ட் யூ டு ஈட் ஸ்ப்ரவுட்ஸ் ஒய் இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா டாக்டர் வந்து ஏன் சொல்லியிருப்பாங்க மேபி ப்ரோட்டீன் இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் சென்னா இது மாதிரிலாம் சாப்பிட சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அடுத்தது என்ன டூ திஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் டூ யூ ரிமெம்பர் தட் என் கிளாஸ் ஃபோர் யூ டிட் அன் ஆக்டிவிட்டி வித் சீட்ஸ் நவு ட்ரை அனதர் ஒன் ஸோ சீட்ஸ் வச்சு ஆக்டிவிட்டி பண்ணிங்களா ம் சரி அதே மாதிரி அவங்க ஒரு ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேக் சம் சென்னா ட்ரை சென்னா இருக்கும்ல வீட்டில் அந்த வெள்ளை மூக்கடலைன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து த்ரீ பவுல்ஸ் எடுத்துக்கோங்க த்ரீ எம்டி பவுல்ஸ் ஸோ புட் ஃபைவ் சென்னா இந்த ஃபஸ்ட் பவுல் அண்ட் ஃபில் இட் அப் வித் வாட்டர் ஃபுல்லாக வாட்டர் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் பவுலில் புட் அ டாம்ப் பீஸ் ஆஃப் கிளாத் ஆர் சம் காட்டன் உல் இந்த செகண்ட் பவுல் நவு கீப் த சேம் நம்பர் ஆஃப் சென்னாஸ் இன் இட் மேக் ஷுவர் தட் த காட்டன் உல் ஆர் க்ளோத் ரிமைன்ஸ் வெட் ஸோ அந்த காட்டன் உள்ள ஆர் cloth வந்து வெட்டாக இருக்கிற மாதிரி அப்படியே செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்ற சொல்ல அடுத்தது தேர்ட் பவுலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எதுமே போடாதீங்க Just cover all the three bowls ஸோ இப்படி பண்ணா என்ன ஆகும் அதான் கேட்குறாங்க உங்கள வந்து find out பண்ண சொல்கிறாங்க ஸோ first bowlல என்னாச்சு அப்சர்வ் ஆஃப்டர் டூ டேஸ் அண்ட் நோட் த சேஞ்சஸ் இன் த பவுல்ஸ் ஸோ ஃபஸ்ட் பவுலில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு ஓகே செகண்ட் பவுலில் அந்த வெட் கிளாத் இருந்துச்சு ஓகே ஆனால் ஓப்பனாக இருந்துச்சு தேர்ட் பவுலில் ஒன்றுமே நம்ம பண்ணல வெறும் அப்படியே ட்ரையாக அப்படியே போட்டு வச்சுட்டோம் அதில் வந்து ஆர் த சீட்ஸ் கெட்டிங் ஏர் ஃபர்ஸ்ட் பவுலில் தான் நம்ம தண்ணி ஊற்றிட்டோமே ஸோ ஒன்றுமே கிடைக்கல செகண்ட் பவுலில் அதில் கொஞ்சம் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா கிளாத்தில் தான் வச்சுருக்கோம் தேர்ட் பவுலில் ஒன்றுமே நம்ம பண்ணல ஸோ கண்டிப்பாக ஏர் அதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே செகண்ட் கொஸ்டின் என்ன ஆர் த சீட்ஸ் கெட்டிங் வாட்டர் எஸ் ஃபுல்லாக வாட்டர் தான் இருக்குது பவுல் டூவில் பவுல் டூவில் லைட்டாக அது டேம்பாக தான் இருக்குது நம்ம வெட்டாக தான் வச்சுருந்தோம் அந்த க்ளோத்தில் ஆர் காட்டன் உள்ள தேர்ட் பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணலை ஸோ அதில் இனஃப் வாட்டர் கிடைக்காது Getting Water வந்து இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா What Changes Did You See? First bowl. சென்னாஸ் வந்து நல்லா ஊறி ரொம்ப ஸ்வெல்லாகி ரொம்ப பெருசாக இதாகும் ஓகே இப்போ சைஸ் ரொம்ப பெருசாயிட்டே போகும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பவுலில் பார்த்திங்கன்னா சென்னாஸ் வந்து லைட்டாக ஸ்ப்ரவுட்டடாக ஆரம்பிக்கும் ஏன்னா அதுக்கு லைட்டாக அதுக்கு ஈரப்பதமும் கிடைக்குது காற்றும் கிடைக்குது அதனால் அது ஆக தொடங்குது அந்த சீடு ஓகே பவுல் த்ரீயில் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது நோ சேஞ்ச் ஹாவ் த சீட்ஸ் ஸ்ப்ரவுட்டட் பவுல் ஒன்னில் கண்டிப்பாக இல்லை வெறும் தண்ணிக்குள்ளே இருந்தால் அது அழுகி தான் போயிடும் அதுக்கு மேலே பவுல் டூவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி லைட்டாக வெட்னஸ் லைட்டாக ஏரு எல்லாமே கிடைக்குது அதுக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அது ஸ்ப்ரவுட் ஆகும் தேர்ட் பவுலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சேஞ்சுமே இருக்காது ஓகே ஸோ இதுதான் இந்த டேபிள் பட் இதை நீங்கள் பண்ணி பார்க்கணும் ஓகே அண்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த இது கேள்விக்கெல்லாம் கொஸ்டின்கெலாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் இன் விச் பவுல் டிட் த சீட்ஸ் ஸ்ப்ரவுட் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே வாட் டிஃப்ரென்ஸ் டிட் யூ சீ பிட்வீன் திஸ் பவுல் அண்ட் த அதர் பவுல்ஸ் மெயினாக இந்த பவுல் பவுல் டூவில் தான் வந்து உங்களுக்கு சீட் ஸ்ப்ரவுட் ஆச்சு இல்லையா ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ஆச்சு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒய் டிட் கோபால்ஸ் மதர் டை த சென்னா இன் அ டேம்ப் கிளாத் ஸோ அதுக்காக தான் இல்லையா நம்ம காற்றும் கிடைக்கணும் கொஞ்சம் வெட்னஸும் கிடைக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க லுக் கேர்ஃபுல்லி அட் your ஸ்ப்ரவுட்டட் சன்னா அண்ட் மேக் இட்ஸ் ட்ராயிங் ஒரு ட்ராயிங் வரைங்க நீங்களே வீட்டில் பண்ணி பார்த்து வரீங்கன்னு சொல்கிறாங்க சில மசூர் அப்படின் சொல்லி இந்த லென்டில்ஸ் மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஸ்ப்ரவுட் ஆகாது நீங்கள் என்ன ஊற வச்சு திருப்பி டாம் கிளாத்தில் வச்சாலும் அது ஏன் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் வீட்டில் அம்மாட்டையும் கேளுங்க ஓகே ஸோ ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க பிளான்ட் யுவர் சீட்ஸ் டேக் அ க்ளே பாட் ஒரு பாட் ஒன்று எடுத்துக்கோங்க ஆர் அ டின் கேன் வித் ஒயிட் மவுத் மேக் அ ஸ்மால் ஹோல் அட் த பாட்டம் ஆஃப் த கேன் கீழே ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னா அழுகிடும் ஃபில் யுவர் கேன் வித் சாயில்

இந்த ஆக்டிவிட்டியை பண்ண சொல்கிறாங்க நேம் ஆஃப் த சீடு என்ன த டேட் ஆன் விச் யூ பிளான்டட் தம் என்னைக்கு டேட்டுன்னு கேப்சர் பண்ணுங்கள் த டே யூ அப்சர்வ் சம்திங் கம்மிங் அவுட் ஆஃப் த சாயில் ஸ்டார்ட் ஃபில்லிங் த டேபிள் ஸோ இந்த டேட்டில் என்ன நீங்கள் பிளான் பண்ணிங்க ஓகே அது மாதிரி ஒவ்வொரு டேட் போட்டு வச்சுக்கோங்க போட்டுக்கிட்டு அந்த பிளான்ட் வந்து எவ்வளோ வளர ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு ஸ்கேலில் மெஷர் பண்ணுங்கள் அப்புறம் எவ்வளோ லீவ்ஸ் வளர்ந்துச்சு அப்புறம் எனி அதர் சேஞ்ச் நீங்கள் வந்து வேறு எதாவது சேஞ்ச் அதில் பார்க்குறீங்களா ஸோ ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் மேபி சம்டைம்ஸ் த்ரீ டேஸ் கூட ஆகும் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட் ஹியூமிடிட்டி எல்லாம் பொறுத்து ஓகே ஸோ எவ்ரிடே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹைட் ஆஃப் த பிளான்ட் வந்து க்ரோ ஆகும் அண்ட் லீவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்லோவாக பார்த்திங்கன்னா அந்த அந்த பிளான்ட்டோட ஸ்டெம் எல்லாம் வந்து திக்காக ஆரம்பிக்கும் அண்ட் ஹைட் ஹைட்டு ஆக க்ரோ ஆக நிறைய லீவ்ஸ் வரும் ஸ்டெம்மும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆகும் அண்டு நல்லா திக்காகவும் வளர ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க லாங் டிட் இட் டேக் ஃபார் த பிளான்ட் டு கம் அவுட் ஃப்ரம் த சாயில் இதை நம்ம என்ன சொன்னோம் இல்லையா மேபி லைக் டூ த்ரீ டேஸ் ஆகலாம்

அப்புறம் இது வந்து விச் சீட்ஸ் டுக் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் த ஸ்டெம் to come அவுட் ஆஃப் த சாயில் ஏன்னா நீங்கள் வந்து கடுகு வெந்தயம் எல்லாமே போட்டிங்க ஸோ ஒவ்வொரு சீடுக்கும் ஒவ்வொரு மாதிரியான க்ரோத் இருக்கும் எந்த சீடு எவ்வளோ நாள் எடுத்துச்சு ஆகிறதுக்கு சாயிலில் இருந்து வெளில வர்றதுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும் இதுக்கெலாம் ஆன்சர்ஸ் சொல்ல முடியாது இல்லையா நீங்கள் ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க Which சீட்ஸ் டுக் த லீஸ்ட் டேஸ் டு கம் அவுட் of த சாயில் எது ரொம்ப குவிக்காக வளர்ந்துச்சு எந்த வெதை Which seeds did not grow at all? Why? சில சீட்ஸ் க்ரோவே ஆகாது So, அது ஏன் எந்த seed அப்படின்னு நீங்கள் என்ன போட்டிங்க? Did anyone's plant dry up or turn yellow? Why did this happen? எதாது யாரதாது யார் ஏதாவது பிளான்ட் வந்து எல்லோ கலரில் மாறிச்சா ஏன் அப்படி? ஏன்னா ரொம்ப ட்ரை ஆயிட்டு இல்லை வாட்டர் இல்லை ஏர் இல்லை வெளிச்சமும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பிளான்ட் வந்து ஸ்லோவாக எல்லோ ஆகி வளராமல் போயிடும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க வாட் வுட் ஆப்பன் இஃப் த பிளான்ஸ் டு நாட் கெட் வாட்டர் தண்ணியே இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வளர முடியாது இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் your heart கேட்குறாங்க என்னது வாட் இஸ் இன்சைட் த சீடு ஸோ சீடுக்குள்ளே என்ன இருக்கும் தேர் எக்ஸிஸ்ட் a embryo இல்லையா சீடுக்குள்ளே என்ன இருக்குது Embryo இருக்கும் and um, next question, என்ன how does அ பிக் plant க்ரோ ஃப்ரம் அ டைனி சீடு எப்படி நிறைய வாட்டர் அப்புறம் சாயிலில் இருக்க நியூட்ரியன்ஸ் அப்புறம் காற்று லைட்டு எல்லாமே இருந்தால் தான் அதை வந்து சின்ன சீடு வந்து பெரிய பிளான்ட்டாக வளர முடியும் ஓகே ஸோ இது இதுக்கு எதுக்குமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்களாக வந்து டிஸ்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் ஓகே ஓ பயங்கரமான கொஸ்டின் வாட் வுட் ஹேப்பன் இஃப் பிளான்ஸ் குட் வாக் ட்ரா அ பிக்சர் ஒரு பிளான்ட் நடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படி கேட்குறாங்க பிளான்ட்டுக்கெல்லாம் கால் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு நடந்து போவோம்ல நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு ஓடிடும் இல்லை நம்மளை பார்த்தாலே பிளான்ஸு எல்லாம் எங்கேயாவது ஓடிடும் எங்கே இவங்க பிளான்ட்டை எதுவும் வளர விடாமல் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பயந்து ஓடிடும் ம் நல்லா வளர்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கும் ஓகே ஓகே இது வந்து சும்மா ஒரு இமேஜினரி கொஸ்டின் தான் நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம் டூ சம் பிளான்ஸ் க்ரோ வித்தவுட் சீட்ஸ் அப்படியா அப்படி இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி பிளான்ட் வந்து சீட்ஸ் இல்லாமல் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றத பாருங்கள் ம் அது மாதிரியும் இருக்குது ஓகே அடுத்தது என்ன பிளான்ஸ் விச் ஹண்ட் இந்த பாருங்க தேர் ஆர் சம் பிளான்ஸ் விச் ட்ராப் அண்ட் ஈட் ஃப்ராக்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் ஈவன் மைஸ் த பிக்சர் பிளான்ட் அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கா அந்த பிளான்ட் வந்து

so when the insects lands on the mouth of the plant it gets trapped and cannot get out so you know insects the plants so many seeds so many seeds okay so how many types of seeds can you collect where will you find them ஈச் ஆஃப் யூ ஷுட் ட்ரை டு கலெக்ட் ஆஸ் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஆஸ் யூ கேன் ஸோ நிறையா சீட்ஸு உங்கள் கிச்சன்லேயே கிடைக்கும் இது மாதிரி அதெல்லாம் வந்து எடுத்து நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணி நீங்கள் வந்து பிளான்ட்டாக வளர வைக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஆஃப்டர் தட் புட் ஆல் த சீட்ஸ் கலெக்ஷன்ஸ் டுகெதர் நவு அப்சர்வ் தீஸ் சீட்ஸ் கேர்ஃபுல்லி தர் ஷேப்ஸ் எப்படி இருக்குது ஒவ்வொரு சீடும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது கலரு டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக இருக்கா ரஃப்பாக இருக்கா அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மேக் அ சீட் சார்ட் டு புட் அப் இன் கிளாஸ் யூ கேன் ஸ்டார்ட் வித் அ டேபிள் லைக் திஸ் ஸோ ராஜ்மா வந்து என்ன கலர் ரெட்டிஷ் ப்ரவுன் ஷேப் என்ன அப்புறம் டெக்ஸ்சர் என்ன ஸ்மூத்தாக இருக்கா ரஃப்பாக இருக்கா அதே மாதிரி சென்னா ஓகே அதே மாதிரி கடுகு அது மாதிரி ஒவ்வொரு இதையும் சென் சென்னாக சொன்னோம் இல்லையா ஸோ அது மாதிரி ஒவ்வொரு சீடையும் நீங்கள் இங்கே வந்து இந்த சார்ட்டில் ஃபில் பண்ண சொல்கிறாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சீட்ஸுன்னு எடுத்தால் ஃப்ரூட்ஸோட சீட்ஸ் கூட எடுக்கலாம் நீங்கள் பப்பாயாவோட சீடு எடுக்கலாம் என் பப்பாயோட சீடு வந்து பிளாக் கலரில் இருக்கும் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு பிளாக் பெப்பர் மாதிரி இருக்கும் ரவுண்ட் பெப்பர் மாதிரி இருக்கும் ஓகே மேங்கோவுக்குமே சீடு இருக்குது எல்லோ ஒய்ட்டிஷ் எல்லோவில் இருக்கும் அதுவும் ரஃப்பாக தான் இருக்கும் இல்லையா லேடிஸ் ஃபிங்கர் வெஜிடபுள்ஸில் கூட சீட்ஸ் இருக்குது அது வந்து சாஃப்டாக இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி ஃபில் பண்ணுங்க ம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க டிட் யூ கீப் இது வந்து சோம்பு அனி சீட் சோம்பு அண்ட் சீரகம் இன் யோர் லிஸ்ட் அது வந்து நீங்கள் திங்க் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க விச் வாஸ் த ஸ்மாலஸ்ட் சீடு அண்ட் விச் வாஸ் த பிக்கெஸ்ட் சீடு இன் யுவர் கலெக்ஷன் எது வந்து பிக்கஸ்ட் சீடு மேங்கோவுக்கு வந்து பெரிய சீடு இல்லையா ஸ்மாலஸ்ட்டு சீடு வந்து சீரகமாக இருக்கலாம் ஏன்னா அதுதான் ரொம்ப குட்டியாக இருக்கும் ஓகே மேபி கடுகு கூட இல்லை மஸ்டில் இருக்கலாம் ஸோ நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஓகே அடுத்தது என்ன மேக் லிஸ்ட் ஆஃப் சீட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஸ்பைசஸ் இன் யுவர் ஹோம் என்னென்ன ஸ்பைசஸ் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் அஞ்சரை பெட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் தான் வந்து ஸ்பைசஸ்லாம் இருக்கும் அது என்னென்னு கண்டுபிடிங்க ஓகே அதை எடுத்து அம்மாட்டை வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அதில் என்னென்ன இருக்குதுன்னு அப்புறம் சீட்ஸ் ஆஃப் வெஜிடபுள்ஸ் மேக் லிஸ்ட் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இப்போ தான் நான் இது சொன்னேன் இல்லையா லைக் டொமேட்டோலையும் சீட்ஸ் இருக்கும் உங்களுக்கு லேடிஸ் ஃபிங்கர் அது மாதிரி அப்புறம் சீட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்புறம் லைட் சீட்ஸ் லைட் சீட்ஸ்னால் ரொம்ப லைட்டாக இருக்கும் செக் பை ப்ளோயிங் தம் அப்படி காற்றுலேயே போயிடும் அந்த மாதிரி சீட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அப்புறம் சீட்ஸ் விச் ஆர் ஃப்ளாட் அப்படி என்ன ஃப்ளாட்டாக என்ன சீட்ஸ் இருக்கும் லைக் இந்த மாதிரி இந்த ராஜ்மா அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன மேக் மோர் குரூப்ஸ் ஹவு மெனி குரூப்ஸ் ஆஃப் சீட்ஸ் டிட் யூ மேக் ஸோ சீட்ஸோட தன்மையை வச்சு அதை வச்சு நிறையா க்ரூப்பாக நீங்கள் பிரிக்கலாம் ரொம்ப ஸ்மால் சீட்ஸு ரொம்ப பிக் சீட்ஸு அப்புறம் காற்றுல அடித்தா காற்றுல ஊதுனாலே பறந்து போகிற மாதிரி சீட்ஸு சில சீட்ஸுலேருந்து ஆயில்லாம் எடுப்பாங்க ஆயில் எடுக்கிற தான் இந்த மாதிரி மஸ்டு அப்புறம் செசமி ஓகே செசமின்னா எள்ளு அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன டூ யூ நோ எனி கேம்ஸ் தட் யூ கேன் ப்ளே வித் சீட்ஸ் டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேம்ஸு சீட்ஸ் வச்சு நம்ம பல்லாங்குழியிலெல்லாம் ஆடுவோம்ல அதெல்லாம் எதுவும் சீட்ஸ் வச்சு விளாடுவாங்களோ ஸோ அது வீட்டில் கேட்டு பாருங்கள் ம் ஓகே ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வச்சு சில பேர் கீழே தரையில் தேய்ச்சிட்டு அப்படியே சூடு வைப்பாங்க சீட்டை வச்சு அந்த மா அந்த மாதிரி சீடெல்லாம் என்ன அதெல்லாம் வந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன வேண்ட்ரிங் சீட்ஸ் வேண்ட்ரிங் சீட்ஸுன்னா அங்கே இங்கே போகிற சீட்ஸ் வேண்டர் ஸோ ரைட் அ லெட்டர் ஓகே பாய் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா சீட்ஸ் இங்கேருந்து பறந்து போகுது மரத்துக்கு டாட்டா சொல்லிவிட்டு பாய்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போயிட்டு அந்த சீடு விழுந்து அங்கே ஒரு பிளான் முளைச்சி அது ட்ரீயாக மாறுது பாருங்கள் இந்த ட்ரீ ஹாப்பியாக இருக்குது சீட்ஸுக்கெல்லாம் டாட்டா சொல்லுது

ஓகே okay, Have யூ எவர் சீன் எனி சீட்ஸ் தட் கேன் ஃப்ளை வாட் is இட் கால்ட் இன் your ஏரியா ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள் எங்கே எங்கேயாவது சீட்ஸ் பறந்து போகிறத பார்த்துருக்கீங்களா அது மாதிரி இருந்தால் அதோட பேர் என்ன அப்படின் கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வேற என்ன கேட்குறாங்க Look at your seed collection Guess how many of those could have traveled by flying ஸோ உங்களோட சீட் கலெக்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க இல்லையா அதில் வந்து எதெல்லாம் பறந்து போயிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் லுக் அட் பிக்சர் டூ திஸ் சீடு கேனாட் ஃப்ளை பாருங்க இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது ரொம்ப ஹெவியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே ஆனால் இது வந்து பறக்க சான்ஸ் இல்லை ஆனால் என்ன ஆகும்னா தே கேன் ஸ்டிக் ஆன் டு த ஃபர் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஆன் யுவர் க்ளோத்ஸ் பாருங்கள் டாக் உள்ளே போய்ட்டு செடிக்குள்ளே போய்ட்டு வரும்போது அது மேலே ஒட்டிக்குது தான் இந்த சீடு அது மேலே ஒட்டிக்குது அதுக்கப்புறம் அது வந்து உதறும் இல்லையா எங்கேயாவது வந்துட்டு அந்த இடத்துல அந்த சீடு வந்து பிளான்ட் ஆகிடுது ஸோ யூ கெட் எனி நியூ ஐடியா ஃப்ரம் தீஸ் சீட்ஸ் ரீட் ஹவு த ஐடியா ஆஃப் வெல்க்ரோ கேம் டு ஜார்ஜ் மெஸ்ட்ரல் ஸோ ஜார்ஜ் மெஸ்ட்ரல்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவரும் ஒன் டே ஜார்ஜ் மெஸ்டல் கேம் பேக் ஃப்ரம் அ வாக் வித் திஸ் டாக் He வாஸ் அமேஸ் டு find seeds ஸ்டிக்கிங் ஆல் ஓவர் his clothes அண்ட் ஆன் his டாக்ஸ் ஃபர் ஸோ இதை வச்சு தான் அவர் வந்து அந்த வெல்க்ரோ மெட்டீரியலில் கண்டுபிடிச்சிருக்கார் நீங்கள் ஷூவில் எல்லாம் போடுவீங்க இல்லையா அப்படி வச்சு லேஸ் இல்லாமல் அப்படியே வச்சு ஒட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் வெல்க்ரோ ஸோ அந்த வெல்க்ரோ ஐடியா அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் அவரோட ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிச்சு நாய் மேலே ஒட்டிக்கிச்சு அப்படின்ற போது அப்போனா ஒரு டூ திங்ஸை இப்படி நம்ம வந்து ஒட்ட வைக்கலாம் ஸோ அந்த வெல்க்ரோ பார்த்திங்கன்னா டைனி ஹூக்ஸ் மாதிரி இருக்கும் அதே மாதிரி சீட்ஸ் ஹேட் மெனி டைனி ஹூக்ஸ் விச் காட் ஸ்டக் டு க்ளோத்ஸ் ஆர் ஃபர் ஸோ இதை ஐடியாவை வச்சு தான் அவர் வெல்க்ரோவை வந்து கண்டுபிடிச்சாராம் ஓகே ஸோ லுக் அட் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ அண்ட் கெட்ஸ் ஹவு த சீட்ஸ் ட்ராவல் அண்ட் ரீச் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பாருங்கள் சீட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்க்க சொல்கிறாங்க ஸோ என்ன நடக்குது ஸ்குரில் வந்து சீடை தூக்கிட்டு போகுது பேரட் வந்து பார்த்தீங்கன்னா சீடை கடித்து அதை எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு பறந்து போகுது ஓகே சில இந்த மாதிரி கோகோனட்டு இதெல்லாம் பாருங்கள் அது வந்து தண்ணியில் விழுந்து அது வேறு ஒரு இடத்துக்கு போதும் வாட்டர்லேயும் கேரி ஆகலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க சம் பிளான்ட்ஸ் ஸ்ப்ரெட் த சீட்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் இந்த சோயாபீன்ஸ் பாட்ஸ் ஆர் ரைப் தி பர்ஸ்ட் அண்ட் த சீட்ஸ் ஆர் த்ரோன் அவுட் அவ் யூ ஹெவர் ஹர்ட் தர் சவுண்ட் அது மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை பட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வீட்டில் திங்க் வாட் வுட் ஹேப்பன் இஃப் சீட்ஸ் டிட் நாட் ஸ்ப்ரெட் அண்ட் ரிமைண்ட் அட் ஒன் பிளேஸ் ஒன்லி அப்புறம் எப்படி நமக்கு வந்து எல்லாமே ஒரே இடத்துலே இருக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது இல்லையா எல்லா இடத்துலையும் இருந்தால் நமக்கு ஈஸியாக ஆக்சஸும் கிடைக்கும் அதுக்கு மேக் அ லிஸ்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் வேஸ் பை விச் சீட்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் ஸோ சீட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது ஒன்று வாட்டர் ஒன்று அனிமல்ஸ் இன்னொன்று காற்று அடிச்சே போகலாம் விண்டு இன்னொன்று ஹியூமன்ஸ் கூட இருக்கலாம் இல்லையா ஒவ்வொரு இடத்துல இருந்து ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா எங்கள் ஊரில் இது நல்லா வளர்ந்துருக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ ஹியூமன்ஸுமே இது பண்ணுறாங்க தெரிஞ்சே பண்ணுவாங்க ஓகே ஸோ ஹூ கம் ஹூ கேம் ஃப்ரம் வேர் ஹாவ் யூ இன்க்ளூடட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ இன் யூர் லிஸ்ட் ஆமாம் இப்போ தான் பேசுனோம்

ஸோ அது மாதிரி கொண்டு வரும்போது சில நேரம் மறந்துடுறாங்க அந்த சில பேர் கொண்டு வந்த விதையவே அதை வந்து ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது உங்களுக்கு தெரியுமா இந்த சில்லிஸ் எல்லாம் நம்ம ஊர்லேயே நேட்டிவ்வே கிடையவே கிடையாது தேவர் தீஸ் வேர் ப்ராட் டு இண்டியா பை ட்ரேடர்ஸ் கம்மிங் ஃப்ரம் சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு டுடே வி கேனாட் திங்க் ஆஃப் ஃபுட் வித்தவுட் சில்லிஸ் சில்லிஸ் இல்லாமல் நம்ம சாப்பிட்டதே கிடையாது இல்லையா சில்லிஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம நேட்டிவே கிடையாது அது வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்துச்சாம்

ஓ ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் வந்துச்சா தே கிராஸ் த லேண்ட் தே க்ராஸ் த சீ டிட் யூ நோ திஸ் பிந்தி இஸ் ஆல்சோ கால்ட் ஒக்ரா அண்ட் மேத்தி இஸ் கால்ட் ஃபெனு கிரீக் பிந்தின்னா லேடிஸ் ஃபிங்கர்னு நினைக்கிறேன் அண்ட் மேத்தின்னா அந்த கீரை சொல்லுவாங்க இல்லையா ஃபெனு கிரீக்னா வெந்தயம் ஸோ இது யாரோ ஒருத்தர் போயம் எழுதியிருக்காங்க In a poem, a mango sang, come in, come in, an orange smiled inside its skin, welcome to India. A banana said, the methi and spinach, brinjal and radish nodded its head. So translated, paneer Kanga. So what all was grown in India long ago? Were mangoes and bananas grown here? ஸோ மேங்கோஸும் பனானாஸும் நமக்கு நேட்டிவ் தானா அப்படின்னு கேட்குறாங்க எது இதெல்லாம் நம்ம நேட்டிவாக நம்ம ஊரில் வந்து க்ரோ பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸில் இருந்து என்னென்ன வந்துச்சு அப்படின்றத நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா டொமேட்டோ பொட்டேட்டோ க்ரீன் சில்லி கேபேஜ் எல்லாமே வந்து அதர் இதெல்லாம் நமக்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் நம்ம சாப்பிடவே மாட்டோம் இல்லையா இமேஜின் ஃபுட் வித்தவுட் பொட்டேட்டோஸ் ஆர் டொமேட்டோஸ் ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணுறாங்க வாட் வி ஹேவ் லேன்ட் ரீனா ஹஸ் ட்ரான் திஸ் பிக்சர் ஆஃப் த சீட் ஸ்ப்ரவுட்டட் பை ஹர் வாட் யூ திங்க் த சீட்ஸ் நீட் ஃபார் ஸ்ப்ரவுட்டிங் ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் ஸோ வாட் யூ திங்க் the seeds நீட் ஃபார் sprouting? நம்மளே பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து நல்ல காத்தோட்டம் வேணும் நல்ல ஈரப்பதம் வேணும் damp clothல வச்சு பண்ணால் sprouting நடக்கும் would Rina's சீட்ஸ் லுக் இஃப் தே டிட் நாட் get த திங்ஸ் நீடட் ஷோ பை ட்ராயிங் a பிக்சர் அது வந்து க்ரோவே ஆகாமல் இருக்கலாம் ஸ்ப்ரவுட் ஆகாமல் இருக்கலாம் இல்லையா ஹவு do ஸ்பீட் ஹவு டு சீட்ஸ் ஸ்ப்ரெட் டு ஃபார் ஆஃப் ஸோ ஃபார் ஆஃப் பிளேஸஸ்க்கு எப்படி போகும் இதர் அனிமல் சம்டைம்ஸ் ஹியூமன்ஸ் பேர்ட்ஸ் வாட்டர் ஏர் இல்லையா ரைட் இன் யூவர் ஓன் வேர்ட் ஸோ அது மாதிரி கொஞ்சம் எழுத ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ